நம்ம இன்றைக்கி வந்து ஆயினி பலா பற்றி பார்க்கலாம். அந்த ஆயினி பலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பலான்னு சொல்லலாம். அதாவது பலா மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து பலாம் பழம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு தன்மையோடு இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த டேஸ்ட்டில் இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா அதனோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் 250 கிராம் தான் வெயிட் வரும். அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி, அதனுடைய பழத்தெல்லாம் காமிச்சு போட்டிருக்கோம். இந்த செடிகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன செடிகளாக வாங்கி நிறைய கவர் மாற்றி வச்சுருக்கோம். அது நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, க்ரோத் ஆகிடுது. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு இது போட்டு. இப்போ நல்லா விற்பனைக்கு ஏற்ற லெவலில் இருக்குது. இந்த ஆயினி பழாவுடைய செடிகள் பார்த்திங்கன்னா 2 முறையில் வளர்க்கப்படுது. அதாவது விதைகள் மூலமாக, ஒட்டு மூலமாக. ஏற்கனவே வந்து கொஞ்சம் இப்போ இந்த ஒட்டு மூலம் உற்பத்தி பண்ணுறது இப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸாக தான் கொஞ்சம் பிரபல்யமாக பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே விதைகள் மூலம் தான் உற்பத்தி பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் ஃபுல்லாகவே விதை மூலம் உற்பத்தி பண்ணப்பட்ட செடிகள் இந்த இருக்குல்லையே. அந்த செடிகள் ஃபுல்லாகவே நம்மகிட்ட இப்போ நிறைய செடிகள் இருக்குது. இது எல்லாமே விதை மூலம் உற்பத்தி பண்ணப்பட்ட செடிகள். இந்த செடிகளை வந்து நம்ம தரையில் நட்டு வளர்த்தோம்னாக்கா தரையில் தான் வளர்க்க முடியும். இந்த செடி வந்து மாடியில் வளர்க்க முடியாது. ஏன்னா இது பெரிய மரமாக வளரும், டிம்பர் வேலி உள்ள மரம். இந்த செடிகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இதனுடைய ஒரு தன்மை என்னென்னாக்கா இதனுடைய பழங்கள் வந்து பெரும்பாலும் நமக்கு தண்டு பகுதியில் காய்க்கிறது இல்லை, அதனுடைய கிளைகளில் தான் காய்க்கும். அதனால் நம்ம பறிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால தான் இப்போது என்னென்னாக்கா அது நிறைய பேர் அதை பறிக்க முடியாதனால மரத்திலே வளர பழுக்க விட்டுறாங்க. ஏன்னா லேபர் பிரச்சனைனால. அதனால தான் இப்போ நர்சரிகளில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒட்டு செடிகளை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த ஒட்டு செடிகள் உற்பத்தி பண்ணும்போது மற்ற செடிகள் உற்பத்தி பண்ணுற மாதிரி நமக்கு போதிய அளவு அதில் சக்ஸஸ் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% 25% தான் இதில் சக்ஸஸ் வருது. அதனால் நமக்கு இந்த உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டு செடிகள் கொஞ்சம். ஆனால் அந்த ஒட்டு செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு 70 அடி 80 அடி வளர்ற மரம் வந்து ஒரு 5 அடி 6 அடி வளர்ந்த உடனே 2 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அதிசயமாக அதை பார்க்கும்போது இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது, ஒரு இந்த நர்சரி விசிட் போயிருக்கும்போது ஒட்டுச்செடி மரத்தை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அதை வந்து அந்த பழங்களும் அந்த மரத்தில் இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. நானே கடகடானே அந்த மரத்தில் ஏறி பழம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் எப்படி ஏறணுங்கிறத யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மரத்தில் அந்த பழங்கள் இருக்கும்போது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அது எப்படின்னு விவரிக்க முடியாது. அந்த செடி பார்த்திங்கன்னா இது விதை மூலம் உற்பத்தி பண்ணப்பட்ட செடி. பார்த்திங்கன்னா அந்த அதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா பல செடியினோட இலைகள் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பல குடும்பம் தான், அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான். கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து கொஞ்சம் வளரும்போது இதுமாதிரி 3 இலையாக பிரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து விதை மூலம் உற்பத்தி பண்ணப்பட்ட மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்களை வளர்க்கலாம். தோட்டங்களில் வளர்க்கும்போது என்னென்னா கொஞ்ச நாள் நம்ம பழம் தேவைக்கு பறிச்சிக்கலாம். அதுபோக வந்து டிம்பர் வேல்யூ ஜாஸ்தியானது. இப்போ மகாகனிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள மரம். இது கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய வீட்டு உபயோகத்துக்கு இந்த டிம்பரை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதாவது ஒரு 50 அடி 60 அடி உயரம் வரைக்கும் சாதாரணமாக வளரும். அதேமாதிரி அந்த ஒரு கதவு, அதாவது ஒரு 2 அடி 3 அடி அகலம் வர்றவர்களுக்கு அதனுடைய தண்டு பகுதியும் இருக்கும். அவ்வளோ பெரிய மரமாக வளரக்கூடிய ஒரு ரகம். அதை தான் நம்ம ஒட்டு பண்ணி அதை வந்து தொட்டியில் வளர்க்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆயினி பலாவிலே பார்த்திங்கன்னா இது ஒட்டுச்செடி. இந்த அதாவது இந்த ஒட்டுச்செடிக்கு பயன்படுத்தக்கூடிய தாய்ச்செடி, தாய்ச்செடிங்கிறது இந்த கீழ்ப்பகுதி அந்த தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியும் கூட ஆயினி பலாவுடைய செடி தான். இது வேறு எதுலேயும் இந்த ரகத்துலேயும் அதை ஒட்டு பண்ணல, ஆயினி மரத்தோடு தான் ஒட்டு பண்ணுறாங்க. ரெண்டாவது இது வந்து இதனுடைய சக்ஸஸ் தன்மை வந்து கம்மியாக இருக்கும்னு சொன்னேன். ஆனால் சக்ஸஸ் ஆகி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆகாது, இது ஒரு முரட்டு பயிர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பலாமரங்கும் போது ஒரு நல்ல முரடான ஒரு செடி. அதனால் அதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஒட்டு சேர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தரையில் நட்டு நம்மளா பராமரித்து வந்தோம்னா நம்ம பலாமரம் பராமரிக்கிற மாதிரி தான், தண்ணி தேங்குகிற இடத்துல நடக்கூடாது. அந்த மாதிரி நட்டு நல்லா பராமரித்து வந்தோம்னாக்கா உங்களுக்கு 2-3 வருஷத்துலேயே இது நல்ல ஈல்டு கொடுக்கும், நிறைய காய்கறிகள் கொடுக்கும். நான் இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஏறி பழம் பறிக்கிற ஒரு இது இருக்குது. அது அதில் இப்போ அந்த மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் மரம் தான் அது. ஆனால் ஒரு 10 அடி உயரம் தான் இருக்கும். அதில் வந்து நம்மளே ஏறி, அதாவது ஏறு வேணாலும் ஏறி பறிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி அதில் இருக்குது. அதேமாதிரி அது நம்ம மற்ற மாமரம் பலாமரம் ஒட்டு செடி மாதிரி தான், அதுவும் ஒரு சாதாரண இது தான். அதனால் வந்து நம்ம இதை வந்து தோட்டங்கள்லேயோ இல்லை மாடியிலையோ, மாடியில் வைக்கும்போது காயுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். தரைப்பகுதியில் வச்சோன்னாக்கா நல்ல வெயிலான இடங்களில் வச்சோன்னாக்கா நல்ல மகசூல் கிடைக்கும். இது நல்ல ஒரு கமர்ஷியல் கிராப்னு கூட சொல்லலாம். ஏன்னா
இது வந்து நம்ம அது ஒரு அஞ்சு மரம் பத்து மரம் ஒரு தோட்டத்தில் வச்சோம்னா கூட அதில் வரக்கூடிய பழங்களை விற்பனைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த பழத்துக்கு பழங்கிப்பழாவுடைய செடிகள் வளரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளபளப்பாக அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி இந்த ஒட்டு பகுதிகள் செடிகளை நடும்போது எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்த ஒட்டு பகுதி தரைப்பகுதிக்கு மேலே வரணும். அதான் மண்ணுக்குள்ளே அதை அழிஞ்சிடக்கூடாது, மண்ணு மண்ணால் மூடக்கூடாது. அப்போ தான் அந்த கேரக்டர் இதாகி உங்களுக்கு சீக்கிரமாக ஈல்டுக்கு வரும். அதுமாதிரி அந்த ஒட்டு பகுதி கீழே வந்து ஏதாவது துளிர் வந்ததுன்னா கூட நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடணும். மற்றபடி இயற்கை உரங்களை போட்டு வளர்க்கலாம், மற்ற உரங்கள் எதுவும் பெரிய அளவு இதுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி பராமரித்து வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துலேயே இந்த மரங்கள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்.